இன்றைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோபிக்யூ சிப்பே வாலெட்டில் உள்ள அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நம்மளோட கிரெடிட் கார்டுக்கான பில் அமௌண்ட்டை வந்து நம்மளால் வந்து பே பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு புது அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்டேட்டை யூஸ் பண்ணி நம்மளோட சிப்பே வாலெட்டில் உள்ள அமௌண்ட்டை நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு ரெண்டு பே அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்டேட்டில் உள்ள ஒரு ஒன் ஆஃப் த ஒரு பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டு ரீபேமெண்ட், உங்களோட கிரெடிட் கார்டுக்கான பில் அமௌண்ட்டை பே பண்ணுறதுக்கு உங்ககிட்ட கையில் காசு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களோட சிப்பே வாலெட்டில் உள்ள அமௌண்ட்டை யூஸ் பண்ணி உங்களால் கிரெடிட் கார்டுக்கான பில் அமௌண்ட்டை வந்து பே பண்ண முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஆப்ஷன் வந்து எனபுள் இல்லை, பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து எனபுள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட கிரெடிட் கார்டுக்கான பில் அமௌண்ட்டை வந்து பே பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து டோட்டலாக மூணு பெனிஃபிட் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட சிப்பே வாலெட்டில் உள்ள அமௌண்ட்டை பேரெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இது ஃபஸ்ட்டு பெனிஃபிட்டு. அடுத்தது எந்த ஒரு பில் அமௌண்ட்டையும் இந்த சிப்பே வாலெட்டில் உள்ள அமௌண்ட்டை யூஸ் பண்ணி உங்களோட பில் அமௌண்ட், அதாவது மொபைல் ரீசார்ஜாக இருக்கட்டும், டிடிஹெச் ரீசார்ஜ், அதுக்கப்புறம் இபி பில் பேமெண்ட், இது மாதிரி எந்த ஒரு பில் பேமெண்ட்டையும் இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பில் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரெடிட் கார்டுக்கான பில் அமௌண்ட். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் கிரெடிட் கார்டுக்கான பில் அமௌண்ட்டை நம்மளோட பேங்க்லேருந்து தான் பே பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ நம்மளோட வாலெட் அமௌண்ட், அதாவது சிப்பே வாலெட் அமௌண்ட்டை யூஸ் பண்ணியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கிரெடிட் கார்டுக்கான பில் அமௌண்ட்டை சிப்பே வாலெட்டை யூஸ் பண்ணி பே பண்ண முடியும். ஸோ அதை வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு ரீபேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து இல்லாத ஒரு கார்டுக்கு நீங்கள் பேமெண்ட் எதுவும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து ஆட் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்னோட நியூ கிரெடிட் கார்டோட நம்பரை வந்து என்டர் பண்ணியிருக்கேன். என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதும் அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்டர் அமௌண்ட் மேனுவலி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து மேனுவலாக என்டர் பண்ணிக்கலாம். மினிமம் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு மேலே தான் நீங்கள் வந்து ரீபேமெண்ட் எதுவும் பண்ண முடியும். 100 ரூபாய்க்கு கீழே வந்து அமௌண்ட் என்டர் பண்ணிங்க அப்படின்னா பே பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 ரூபாய் என்டர் பண்ணியிருக்கேன். என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ கண்டினியூ கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு இது மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பே அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டு விதமான ஆப்ஷன் வந்து காமிக்கும். ஒன்று வந்து வாலெட் பேலன்ஸ், அனதர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதர் பேமெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் அதர் பேமெண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு பே அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு உங்களோட பேலேட்டர் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிப் பேலேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுது. இப்போ இதில் வந்து டிக் பண்ணி விட்டுட்டு இப்போ நீங்கள் வந்து பே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சிப்பே வாலெட்டில் உள்ள அமௌண்ட்டிலேருந்து ஸோ நம்மளோட கிரெடிட் கார்டுக்கான பில் அமௌண்ட் வந்து பேட் ஆயிரும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 ரூபாய்க்கு வந்து கன்வென்ஷன் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 2.50 ரூபாய் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இது நீங்கள் 1000 ரூபாய் வந்து பே பண்ணும்போது உங்களுக்கு 25 ரூபாய் வரைக்கும் வந்து கன்வீனியன்ஸ் ஃபீயாக வந்து சார்ஜபிள் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இதிலேருந்து பே பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஸோ இந்த கன்வீனியன்ஸ் ஃபீ வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டை வந்து இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு 5000 ரூபாய் இதிலேருந்து பே பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதை வந்து இஎம்ஐயாகவும் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி பே பண்ணிங்க அப்படின்னா பெர் மந்த்துக்கு உங்களுக்கு 3% இன்ட்ரெஸ்ட் வந்து போடுறாங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷனுமே எனக்குள்ளே இருக்குது. இப்போ வந்துட்டு நான் என்னோட கிரெடிட் கார்டுக்கான பில் அமௌண்ட்டை வந்து பே பண்ணுறேன். இப்போ வந்து பே அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதிலிருந்து நமக்கு வந்து 102.50 ரூபாய் வந்து சார்ஜஸ் ஆகும். நம்மளோட கிரெடிட் கார்டுக்கான பில் அமௌண்ட்டும் வந்து பேட் ஆயிரும். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் மொபிக்யூ மூலமாக நம்ம வந்து பில் அமௌண்ட்டு, அதாவது நம்மளோட கிரெடிட் கார்டுக்கான அமௌண்ட்டை பே பண்ணோம் அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு நம்மளோட கிரெடிட் கார்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு அதிகமாக டைம் எடுத்துக்கும். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கான பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் வந்து இந்த அமௌண்ட் வந்து எனக்கு வந்து கிரெடிட்டட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்னோட கிரெடிட் கார்டு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோபிக்யூ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து 100 ரூபாய் கிரெடிட்டட் ஆகிருக்கு பேருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நம்மளோட கிரெடிட் கார்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடுது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இன்றைக்கி பே பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த 3 நாள் வரைக்கும் மேக்ஸிமம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதுக்குள்ளே எப்போ வேணாலும் பேட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நம்மளோட கிரெடிட் கார்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு
யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.